இப்போ நமக்கு வந்து எத்தனை விதமான இயல்புகள் இருக்கு. இந்த இயல்புகள் வந்து மாறுமா? கோபப்படுற இயல்பு இருக்கு, வருத்தப்படுற இயல்பு இருக்கு, பயப்படுற இயல்பு இருக்கு, இந்த இயல்பு எல்லாம் மாறுமா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு எல்லா இயல்பு, இப்போ என்னென்னலாம் இயல்பு இருக்குங்கிறது நமக்கே தெரியாது. இப்போ நம்மகிட்ட இருக்கிற இயல்பு என்ன இயல்புலாம் இருக்குன்னு நமக்கே தெரியாது. சூழ்நிலை வெளிப்படும், அது வெளிப்படுறத வச்சு தான் நமக்கு இந்தந்த இயல்புலாம் இருக்கும்னு தெரியும். இப்போ நேற்று கூட ஒரு அந்நேற்றம் நாளை கூட உதாரணம் சொன்னேன், ஒருத்தர் கோபப்படுறவரை பற்றி அடிக்கடி சுலபமாக கோபம் வந்துருன்னு சொல்லும் பொழுது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கோபமாக இருந்து காட்டுன்னா வர முடியாது. அது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வரும். கோவப்படுற இயல்பு இருக்கும், பயப்படுற இயல்பு இருக்கும். பயப்படுற இயல்புள்ள இருக்கிறவங்களுக்கு எப்பவும் பயம் வந்துகிட்டே இருக்காது. வருத்தப்படுற இயல்பு உள்ளவங்களுக்கு எப்பவும் வருத்தம் வந்து எல்லா இயல்பும் நமக்கும் இருக்கும். அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுற ஒரு தகுதிக்கு தகுந்த மாதிரி அனுபவங்கள் வரும். அதனால் இயல்புகளை மாற்றம் பண்ணணே அவசியமே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த நிர்வாகம் பண்ணுறதுனுடைய அணுகுமுறையுமே கூட காலப்போக்கில் எல்லாம் மாறிடும். அது நம்ம வந்து பழக பழக நம்ம எல்லாத்தையும் எப்படி பண்ணுறது என்னங்கிற ஒரு இது வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், சில ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒரு ட்ரெயின் வந்து ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் வரும். அதை வந்து ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் வர்றதை செகண்ட் பிளாட்ஃபார்முக்கு மாற்றணும். மாற்றுறதா இருந்தால் என்ன பண்ணணுன்னா, அப்படியே தூக்கி மொத்தமாக தூக்கி மாற்றுறது இல்லை. முதல்ல இன்ஜினை மட்டும்தான் நமக்கு அடுத்த ட்ராக்கில் விடுவாங்க. பிறகு அந்த இன்ஜின் போக போக எல்லா இதுவும் அந்த இன்ஜினை ஃபாலோ பண்ணி எல்லா பெட்டிகளும் அந்த அடுத்த ட்ராக்குக்கு மாறிடும். இப்போ அதே மாதிரி என்னன்னா, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்முடைய அணுகுமுறை செயல்பாடுகள்லாம் மாறிட்டுன்னு சொன்னால், படிப்படியாக அதனுடைய பின்னால் இயல்புகளும் கூட மாறும். அது இயல்புகள் மாறுறதுங்கிறது கூட கிடையாது, இயல்புகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிற ஒரு டெக்னிக் தான் மாறும். அது மாறினா தான் நமக்கு அது இயல்பு மாறின மாதிரியே தெரியும். உண்மையில் அங்கே எதையுமே மாற்றணும்னு அவசியம் இல்லை, எந்த இயல்பையும் மாற்றணும்னு அவசியம் இல்லை. அது எல்லாமே உதவிக்கு தான் வருது. தேவைப்பட்டால் பயன்படுத்தி விடுறோம், தேவையில்லைன்னா பயன்படுத்தாமல் விட்டுறோம், அவ்வளோதான். ஞானிகளுக்கு என்ன தகுதி, எப்படி இருந்தால் ஞானி, என்னென்ன தகுதிகள் உண்டு, ஞானிகள் எப்படி செயல்படணும், என்ன தகுதிகள்லாம் இருக்குது. இப்போ நேற்றைய ஜீவனையை கூட ஏதோ நிறையா தகுதிகள்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி என்னென்ன தகுதிகள்லாம் வேணும், என்ன தகுதிகள் இருந்தால் அவங்கள ஞானினே டெக்ளேர் பண்ணலாம். கோபம் வராமல் இருக்கணும், பயம் வராமல் இருக்கணும், வருத்தம் வராமல் இருக்கணும், ஆசை வராமல் இருக்கணும். இப்படி நிறைய தகுதிகள் நம்ம ஞானிகளை பற்றி நிறைய ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் அக்கௌண்ட் நிறையா வச்சுருக்குறோம். இந்த நம்ம நீங்கள் வந்து ஒரு ஒரு பொருளை வந்து நீங்கள் கடையில் போய் வாங்குறீங்க, ஒரு மிக்சி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மிக்சியை வாங்கி அவர் அங்கெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்து வாங்குறீங்க, அது நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது, வீட்டுக்கு எடுத்துட்டு வரீங்க, ஒரு வாரம் நல்லா ஓடுது, ரெண்டாவது வாரத்துலேருந்து ஓட மாட்டாங்குது. பழையபடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை கொண்டு கடையில் கொண்டு கொடுக்குங்க, அவன் பழையபடி வேறு இதை மாற்றி கொடுக்குறான். இப்போ இதெல்லாம் வந்து சொன்னால், இந்த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டுன்னு சொல்லி, அந்த பொருளை விற்பனைக்குன்னு சொல்லி ஒரு தனி சட்ட முறைகள் இருக்குது. இந்த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டில் வரும். அது அந்த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்லேயே ஏலை விற்பனைன்னுட்டு ஒன்று இருக்குது. அந்த ஏலை விற்பனைங்கிறது இதே மாதிரி, நீங்கள் ஒரு கடையில் ஒரு ஏலக்கடையில் போய் ஒரு காரை ஏலத்தில் எடுக்கிறீங்க, நல்லா டெஸ்ட் பண்ணி எல்லாம் பார்க்குறீங்க, நல்லா ஓடுது, எல்லாமே கண்டிஷனாக இருக்குது. நீங்கள் ஏலத்தில் வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டாறீங்க, ஒரு வாரம் நல்லா ஓடுது, ரெண்டாவது வாரம் ரிப்பேர் ஆயிடுது. பழையபடி கொண்டு ஏலக்கடையில் கொண்டு ஐயா ரிப்பேர் ஆயிருக்கு, மாற்றி கொடுன்னா மாற்றி கொடுக்க மாட்டோம். ஏன்னா ஏழை விற்பனைக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேறு. அதில் என்ன கண்டிஷன் சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் சாதாரண பொருளை வந்து நீங்கள் நம்பி வாங்குறீங்கன்னு சொன்னால், நீங்கள் அதில் அவங்கள என்ன சொல்லி சொன்னால், இது குறையே இல்லைன்னு சொல்லி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு வாரம் கேரண்டி அல்லது ஒரு வருஷம் கேரண்டின்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க. இப்போ ஏழை விற்பனை அப்படி கிடையாது. அதில் குறைகளும் இருக்கும், நிறைகளும் இருக்கும். அந்த குறை நிறைகளோடு நான் ஏலம் விடுறேன், நீங்கள் குறை நிறைகளோடு ஏலம் எடுக்கிறீங்கிறதா அர்த்தம். அதனால் அந்த இப்படி குறையா இருக்கான்னு சொல்லி நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது முடியாது. இப்போ அதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நாம் ஞானத்தை எப்படி நம்ம கொடுக்குறோம்னு சொன்னால், எப்படி ஞானியாக உங்களெல்லாம் நாங்கள் டெக்ளேர் பண்ணுறோன்னு சொன்னால், வித் ஆல் யுவர் டிஃபெக்ட்ஸ், உங்களுக்கு என்ன குறைகள் வேணாலும் இருக்கலாம், அத்தனை குறைகளோடு உங்களை ஞானின்றி நாங்கள் டெக்ளேர் பண்ணிடுறோம். அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், இங்கே உங்களுக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் வேண்டியில்லை.
நீ என்ன குவாலிஃபிகேஷனோட இந்த இன்னைக்கு நிலையில் இந்த வினாடி நீங்கள் எந்த இயல்புகளோ இருக்கிறீங்களோ அந்த இயல்புகளோடு உங்களை அத்தனை பேரையும் ஞானின்னு டெக்ளேர் பண்ணிடணும். ஆனால் நீங்கள் அதை மனப்பூர்வமாக ஏற்றிடணும், நாம் ஞானி தான் இட்டு சொல்லி நீங்கள் மனப்பூர்வமாக அங்கீகரிச்சிடணும். ஏன்னா நமக்கு வந்து எதையாவது ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ அந்த காலத்தில் இந்த காலத்து சிஸ்டம் வேறு, அந்த காலத்து சிஸ்டம் எப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ நான் படிக்கிற காலத்துலலாம்னு சொன்னால், ஒருத்தன் வந்து ஒரு 3ஆம் கிளாஸ் படிக்கிறான் அல்லது 6ஆம் கிளாஸ் தான் படிக்கான்னு வச்சுக்கிடுவோம். ஆனுவலில் வந்து எக்ஸாமினேஷன் நடக்குது, அதில் பாஸ் பண்ணான்னா 7ஆம் கிளாஸ் போவான், ஃபெயில் ஆகிட்டான்னா 6ஆம் கிளாஸ்ல இருப்பான். இப்போ அதே மாதிரி தான் நினச்சி சொல்லி சொன்னால், இப்போ நமக்கு எத்தனையோ விதமான இயல்புகள் இருக்குது, எத்தனையோ விதமான குணங்கள் இருக்குது, எல்லாத்துக்கும் நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் பாஸ் மார்க் கொடுத்துட்றீங்க. எல்லாத்துக்கும் ஓகே, எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்து பாஸ் மார்க் கொடுத்துட்டீங்கன்னா அது உங்களை விட்டு போயிடும். இதில் ஏதாவது தப்புன்னு சொல்லி ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களோட உட்காந்துடும். அதனால் நீங்கள் உங்களுக்கு என்ன இயல்பு வேணாலும் இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும், எல்லாமே சரிதான், எல்லாமே கரெக்டு தான், எல்லாமே இயற்கை தான். நீ சொல்லி சொன்னால், இப்போ சொல்லப்போனால் நம்ம மன அனுபவங்களை தான் நம்ம சொல்கிறோம், மன அனுபவங்களை தான் நம்ம எஸ்டிமேட் பண்ணுறோம். நம்ம மன அனுபவங்கள் அத்தனையுமே இயற்கையானது, சரியானது. இந்த மன அனுபவங்கள் தான் அகம். இங்கே வந்து நம்ம எதையுமே ஃபெயில் பண்ணக்கூடாது, எல்லாத்துக்கும் ஓகே, எல்லாமே கரெக்டு தான், எல்லாமே சரிதான்னு சொல்லி எல்லாத்துக்கும் பாஸ் மார்க் கொடுத்துட வேண்டியது. பாஸ் மார்க் கொடுத்துட்டிங்கன்னு சொன்னால் எல்லாமே உங்களை விட்டு போயிடும், உங்களுக்கு எது எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் உங்களை விட்டு போயிடும். அதனால் நம்ம வந்து எப்போவுமே நம்ம புத்தம் புதுசாக தான் இருக்கிறோம். அகங்கிறது வினாடிக்கு வினாடி புதுசு, பழசுங்கிறது பார்க்கவே முடியாது. நமக்கு தோணும் ஒரே மாதிரி, ஒரே அனுபவத்தோடு இருக்கிற மாதிரி தோணும், ஆனால் வினாடிக்கு வினாடி புதுசு. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த ஞானம் இப்போ நம்ம என்னெல்லாமோ பிரம்மாண்டமாக சொல்கிறாங்க, ஞானம், முக்தி, மோட்சம். இப்போ நாமெல்லாம் ஒரு கற்பனை வச்சுட்டு இருக்கோம், ஞானம், ஞானி, முக்தி, மோட்சம்னு சொல்லி பெரிய கற்பனை வச்சுட்டு இருக்கிறோம். ஒரு பிரம்மாண்டத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், ஞானம் அடைஞ்சிட்டா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கோம்.